வணக்கங்க. 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 12 நிகழ இருக்கும் ராகுக்கிது பெயர்ச்சி உங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமைய போகிறது என பார்க்கலாங்க. தங்கள் ராசிக்கு 7 வீட்டிற்கு ராகு பகவானும் தங்கள் ராசிக்கே கேது பகவானும் இடம்பெயர்கிறார்கள். 7 இடம் என்பது கலசர ஸ்தானம் என்பதை குறிக்கும். இங்கு வரும் ராகு பகவான் கலப்பு திருமணம் மற்றும் பெண் வயதுக்கு வருவது, 2 திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கெல்லாம் இப்ப திருமணம் நிறைவேறுவது போன்றவை நடக்குங்க. வெளிநாட்டு தொடர்பான வரன், வெளிநாட்டு தொழில் போன்றவற்றை மன மகிழ்ச்சி தருவதாகவே அமையும். நீங்க பங்கு சந்தை, கூட்டுத் தொழில், நண்பர்களின் உதவி இவற்றை மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்க்கலாம். லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானின் பார்வை தங்கள் ராசியில் 9 பார்வையாக விழுகிறது. அதே இடத்துல கேது பகவானும் இருக்கிறாரு. தங்களை ஞானியாக மாற்றக்கூடிய ஞானக்காரகன் கேது பகவான் தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்து வாழ்ந்திருந்த தம்பதிகள்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க. இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு இப்போ குறையும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிவர்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைத்திடும். சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய பணி உயர்வு கூட கிடைக்குங்க. கலைத்துறையினர் மற்றும் மாணவர்கள் நல்ல முன்னேற்றங்களை பார்ப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அமைதி நிலவும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் சென்று வாருங்கள். தங்கள் பிறந்த ஜாதகத்தின் தசா புத்திக்கு ஏற்றபடி பலன்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ உங்களுக்கு கிடைக்கும். பொதுவான துலாம் ராசிக்கான ராகுகெது பெயர்ச்சி பலன்கள் ஆகும். ராகுகெதுகளுக்கு என்று சொந்த வீடு என்பது கிடையாது. தான் சேரும் கிரகங்களை பொறுத்தே சுப அசுப பலன்களை தருகிறது. அவரவர் தன் கர்ம வினைகளின் பலன்களையே தீர்மானிப்பது இந்த ராகுகெதுக்கள் தான். தன் கர்ம வினைகளை தீர்த்து கொள்ள பரிகாரம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்க திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுவது, தியானம் போன்ற ஆன்மீக ஈடுபாடுகளில் இருப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கங்க.